உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு இந்த வீக் கேப்டனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸோட தான் டேயே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேப்டன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதுக்கு அடுத்துதான் ஸ்மால் பாஸ் இருக்கு இல்லையா, ஸ்மால் பாஸ்க்குள்ள யாரெல்லாம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல வாலண்டியராக பார்த்தோம் அப்படின்னா மாயா, பூர்ணிமா, தினேஷ், விஜய் அர்ச்சனா, விஜய் வர்மா இருக்காங்க இல்லையா, அதோட சேர்த்து நிக்சன் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா நாங்களே ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக வந்து நின்றுருந்தாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா விசித்ரா இருக்காங்க இல்லையா, தேவையில்லாமல் பூர்ணிமா மாயா இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர கேம் சரியா நடக்காது அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு உண்மையை சொன்னதுனால பார்த்தோம்னா உணர்ச்சி வசப்பட்ட மாயா இருக்காங்க இல்லையா. நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே இதே தான் பார்த்தோம் அப்படின்னா லேபிள் மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் அப்படிலாம் கிடையாது, நான் தனியா இண்டிவிஜுவல் பிளேயர், அவங்க தனியா இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே மாயா பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 28 நாள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு பூர்ணிமா மண்டே கழுவுறது இல்லைன்னா நிக்சனுடைய மண்டே கழுவுறது விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவரோட உட்காந்து யாரை வந்துட்டு எவிக்ஷன்ல குத்தலாம்னு சொல்லி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றத ஒரு 10% இன்டைரக்டாவும் 90% டைரக்டாவும் பார்த்தோம் அப்படின்னா அது கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ள புஷ் பண்றதுதான் மாயாவுடைய வேலையாவே இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி போன வீக் தான் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் இருக்கார் இல்லையா, விக்ரமுக்கு வந்துட்டு அதிகப்படியான லக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி விக்ரம் வந்துட்டு வெளியே அனுப்பிடலாம் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம், பட் விக்ரமுக்கு வந்துட்டு அதிகப்படியான லக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீக்கான நாமினேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீக்கான நாமினேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. யாரை வந்துட்டு நீங்க நாமினேட் பண்ண போறீங்க அப்படின்றத சொல்ல தேவையில்லை, ஆனால் ஓப்பன் பண்றதுக்கான ரீசன்ஸ் இருக்கு இல்லையா, அவர் வந்துட்டு எதுக்காக குத்துறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீசனை பார்த்தோம் அப்படின்னா நீங்க வெளியே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னோடே எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் தான் வந்துட்டு எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியுமே இல்லாம அவங்க மனசாட்சி இருக்கு இல்லையா அதுக்கு உட்பட்டு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இவங்களை முதல்ல வெளியனுப்பிடலாம், அவங்களை முதல்ல வெளியனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வெளியனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவோ இன்டெரக்டாவோ ஒரு கன்வர்சேஷன் அப்படின்றது போகும். பட் கமல் திருப்பியுமே பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே கோடு வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஆன் பண்ணதுனால இந்த டைம் யாரும் பெருசா எதுவுமே பார்த்தோன்னா டிஸ்கஸ்லாம் பண்ணாம டைரக்டா போனாங்க, நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா புல்லிங் அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ பூர்ணிமாவா இருந்தாலும் சரி, மாயாவா இருந்தாலும் சரி, நிக்சனா இருந்தாலும் சரி, நிக்சர்லாம் வந்துட்டு லாஸ்ட் வீக்கே வெளியே போயிடுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த டைம் நாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி இல்லாம மைண்ட் இருக்கு இல்லையா, மைண்டை எல்லாருமே அவங்க மைண்ட் அவங்களே யூஸ் பண்ணதுனால விசித்ரா, ரவீனா அவங்களோட சேர்த்து விக்ரம் இவங்க மூணு பேரும் தான் நாமினேஷன்ல வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ விசித்ராவுக்கும் ரவீனாக்கும் இருக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அவங்க ரெண்டு பேரோட ஒரு ஹெவி காம்படிட்டரோட பார்த்தோம் அப்படின்னா விக்ரமை போட்டிருக்கிறது அப்படின்றது விக்ரமுக்கு இதுக்கு பதிலாக ஒரு டஃப்பான டாஸ்க் கொடுத்துருந்தா கூட அவர் ஏதாவது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பையாவது தேடி இருப்பார். பட் இப்படி ரெண்டு ஹெவி டஃப் காம்படிட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரேஸாக இருந்தாலும் சரி, சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ விசித்ரா விசஸ் நம்ம விக்ரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ் யூஷுவலாக பார்த்தோன்னா விசித்ரா தான் ஜெயிப்பாங்க. பட் ரவீனா விசஸ் விக்ரம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது மக்கள் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியேற்றதுக்கான ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம அதிக பணியான நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா இந்த வீக் வெளியே போயிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி 100% நம்ம எல்லாருமே கான்ஃபிடென்ட்டோட இருக்கும்போது அந்த வீக் ஐஷு வெளியாகி வெளியே போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது பிக் பாஸில் நடக்கும். ஸோ இந்த வாரம் நம்ம எல்லாருமே வந்துட்டு விக்ரம் தான் வெளியே போவார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக ரவீனா வெளியே போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா,
யார் வந்துட்டு இந்த வீக்ல வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல யார் வெளியே போவாங்கன்னு சொல்லி நீங்க கெஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. ஸோ இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு இருக்காரு இல்லையா, விஷ்ணு டைரக்டாவே போய் பூர்ணிமா கிட்ட ஒரே ஒரு விஷயம் அப்படின்றதான் சொன்னாரு, உன் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, உன் ஃபேமிலி வந்து உள்ள வருவாங்க, அப்போ உன்ட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. அந்த மெசேஜை வந்துட்டு ஓப்பன் மைண்டடா நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லை இல்லை இது இப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லாதான்னு சொல்லிட்டு மாயா இருக்காங்க இல்லையா, மாயா கூட சேர்ந்து அவங்க பண்ணக்கூடிய கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத இன்டெரக்டாக சொன்னாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க மாயா கூட சேர்ந்து கேம் விளையாடுறாங்க, மாயா வந்து அவங்களை மேனிபுலேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வீடியா அர்ச்சனா, விசித்ரா, தினேஷ் இந்த மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கூல் சுரேஷ் இருக்கார் இல்லையா, கூல் சுரேஷ் உட்பட எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தனியாக விளையாடுங்க, நீங்கள் தனியாக கேம் விளையாண்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வெளியே தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸாக இருந்தாலும் சரி, வார்னிங்காக இருந்தாலும் சரி, இல்லை கமல்கிட்ட போய் இவங்க ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லா முயற்சியுமே எடுத்ததுக்கு அப்புறமாவே பார்த்தோம் அப்படின்னா மாயா கூட பூர்ணிமா அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை மனசில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, அதை லேசாக விட்டுறாத அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை பர்சனலாக கொடுத்துருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் வழக்கம் போல் பூர்ணிமா பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லி தலையை தலையாட்டிட்டு மாயாட்ட அதே கருத்தை கொண்டு போய் வச்சு அவரை மறுபடியும் கிண்டல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் அவன் சொல்லுவாராம், இதுக்கு வந்துட்டு நான் கத்தி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் என்ன விஷயத்துக்காக சொல்கிறாரு, என்ன இன்டென்ட்ல சொல்கிறாரு அப்படின்ற எதையுமே மைண்டில் ஏற்றிக்காமல் மாயாவை பற்றி தப்பாக சொன்னதுனால பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட போய் கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறமா இந்த வீக் வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ட் யாராவது செந்தமிழ்லேயே பேசணும், யார் அது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டெடுப்பு நடந்துருச்சு இல்லையா, அதில் பலர் பேர்த்தோ அப்படின்னா மாயாவோட பேர் அப்படின்றத தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாயா பேசக்கூடிய செந்தமிழ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த செந்தமிழ் நினச்சி மாயா பேசிடாமல் உண்மையான செந்தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேசுகிறது தான் அவங்களுக்கு இந்த வாரம் டாஸ்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி பார்க்கும்போது இந்த ஷாப்பிங் டாஸ்க்லாம் இருக்கு இல்லையா, ஆஸ் யூஷுவலாக போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அந்த டாஸ்க்லேயுமே ஹவுஸ்மேட்ஸ் தோத்துனதுனால இந்த வாரம் விஜயவர்மா இருக்கார் இல்லையா, அவர் ஒருத்தர் தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போதும் அவர் அவரால் முடிஞ்ச பெஸ்ட் அப்படின்ற டீமுக்காக பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் டே 78ல நடந்துச்சு. டே 78 மட்டும் இல்லாமல் 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு டே 79 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.